ஓகேங்க, நம்மளுக்கு டிபார்ச்சர் ரெடி ஆகிடுச்சு. பைனாப்பிள், பொங்கல், ஃப்ரூட் சாலட், ஃப்ரூட் ஜூஸ். ஓகேங்க, இப்போ ஓகே, நம்மளுக்கு போர்டிங் கால் பேக் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் ஆல் டுகெதர்? 12 பேர். ஓகே, ஹாப்பி ஜேர்னி. தேங்க்யூ. ஈஸ்ட் மலேசியா சைட் போயிருக்கீங்க சார்? எந்த பக்கத்து? ஈஸ்ட் மலேசியா சபா சரவாவா? அங்கே போனது ட்ரெயின் போனதே கிடையாது. இன்னும் குண்டா திறன் பார்த்தீங்கன்னா 10 ட்ரெஸ்ஸு. ஏன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் உள்ளே நாங்கள் மாறுறதுக்கு இது ஆரேஷை பார்த்தீங்கன்னா 7 கேஜஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க. லங்காவி கேலேருந்து லங்காவி போகிற ஃப்ளைட்டில் இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஃப்ளை மீ ஏஜா. Look forward, enjoy your vlog. ஓகேங்க, நம்மளுடைய அடுத்த ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த ட்ரிப்புக்கு அந்த வேல இருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி ஃபன் ஃபீல் த்ரில்லிங் அட்வென்ச்சர் ரைட். பேக் டு பேக் ஃப்ளைட்ஸு. மார்னிங் ஏர்னால் ஆல்மோஸ்ட் நைட் 8 o'clock தான் நம்ம லேண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ட்ரான்சிட் நிறைய இருக்குது. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை நான் உங்களுக்கு அங்கே போய் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ. ஆல்மோஸ்ட் 6:40 ஆகுது. 1 hour 30 minutes ப்ரையாராக நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். பட் இப்போ நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டாக போயிட்டுருக்கோம். ரன்னிங் லேட் சின்ஸ் இட்ஸ் ஏர்லி மார்னிங்கு. கொஞ்சம் மழை லைட்டாக ட்ரிசல் ஆகிட்ருக்கனால கொஞ்சம் கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே போகிற மாதிரி கரன்சி கன்வர்ஷன் வீடியோ தனியாக போடணும். கரன்சி கன்வர்ஷன் இந்த வாட்டி எவ்வளோ கரன்சி மாற்றணும், எவ்வளோ கேஷ் எடுத்துகிட்டு போகிறோமா, எவ்வளோ டேஸ். ஆக்சுவலாக இது வந்து 14 days. பார்ப்போம், நிறைய திங்ஸ் பிளான் பண்ணியிருக்கு. நம்மளுக்கு டிபார்ச்சர் ரெடி ஆகிடுச்சு. உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. 7:36 ஆகிடுச்சு. எனக்கு வந்து 8:15 ஃப்ளைட்டு. ஓகே, நம்ம ஃப்ளைட்டு இதுக்கு வந்திருக்கோம் லான்ச்சுக்கு. நம்ம ஏர்போர்ட் லான்ச் என்ன ட்ரை பண்ணலாம், ஃபுட்டு பெவரேஜஸ் என்ன இருக்குது. ஓகே, சப்பாத்தி, கேக்கு, என்ன இருக்குது, ஜூஸு, ஸ்ப்ரைட்டு, லெமன் கவுண்டர், குக்கும்பர், பொமக்கம்பர், சாலட், பொர்சுடாயி ஹீட், பேப்பர், பைனாப்பிள், கேசரி, பொங்கல், ஃப்ரூட் சாலட், பூஸ். நான் வந்து சும்மா இதெல்லாம் இட்லியும் ஆம்லெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாமே இருக்குது இங்கே, ஹாட் ட்ரிங்க்ஸ், பெவரேஜஸ் எல்லாமே இருக்குது. பட்டு நான் சும்மா லைட்டாக சாப்பிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டாப் மை ஃப்ளைட். ஓகே, ஓகே, அது போர்டிங் போயிட்டுருக்குங்க. கொலம்போ கேஎல் ஆன் டைம் 12:09 இதுதானே? ஓகே, போர்டிங் 9:00 அதை போயிட்டுருக்கு பாருங்கள். போர்டிங் 8:00 கோலால் நம்பர் 9:00 போர்டிங். 8:15 சரி, நம்ம போவோம். இப்போ சென்னை பியூட்டி ஃபீல் இருக்கும். 9:00 11:00 இந்த சைடு. ஓகே,
12. ஓகே, நம்ம அந்த சைட் போனோம் நினைக்கிறேன். ஓகேங்க, அடியார் ஆனந்த் பவன் உள்ளே கூட இருக்கு. ஆமாம், 7-9 இது தாண்டி வந்துடலாம். 10B. ஓகே, ஓகே, இதில் போன ரொம்ப நாள் ஆசைப்பட்டோம், அதுக்கு போய்கிட்டு கொண்டு இருக்கிறோம். ஓகேங்க, இப்போ ஓகே, நம்மளுக்கு போர்டிங் கால் பண்ணிட்டாங்க. 9B கேட் நம்பர் 3. ஓகேங்க, நம்ம போவோம். லாஸ்ட் இடம் போனதுக்கப்புறம் லாஸ்ட்டாக போவோம். ஓகே, இப்போ நம்ம ஏர்போர்ட் ஆல்மோஸ்ட் போர்டிங்க்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓமன் ஃப்ளைட்டு, பேரேஷியா, இண்டிகோ எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம கேல் போயிட்டு கேலில் வந்து பேக்கேஜ் செக் பண்ணணும், பேக்கேஜ் ட்ராப் பண்ணணும். ஸோ பேக்கேஜ் ட்ராப் பண்ணிட்டு ஹேண்ட் லக்கேஜில் கொஞ்சம் ஸ்டப்ஸ் மாற்றிட்டு வேறதாக இருக்குது, நம்ம அதெல்லாம் போய் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ உள்ளே போயிட்டு நம்ம ஃப்ளைட்டில் உட்காரோம். என்ன டிஷர்ட்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க கூட வாங்கி. ஓகே, ஹலோ ப்ரோ, எல்லாம் மலேசியா ட்ரிப்பா? ஓகே, எத்தனை பேர் ஆல் டுகெதர்? 12 பேர். ஓகே, ஹாப்பி ஜேர்னி. தேங்க் யூ. ஹலோ, ஹலோ, சாரி. ஜித்து ஜர்னிஸ் எல்லோ கலர் டிஷர்ட், அது ஜித்து JITHU JOURNEYS ஜித்து ஜர்னி. ஆ, JOUR. தேங்க்யூ, தேங்க்யூ. டிபார்ச்சர்லேயே வந்து மூணு இடத்துல கேட்டாங்க டேரக்டாக, செக்யூரிட்டி, ஆன் அரைவல் விசாக்கு அந்த கார்டு ஃபில்அப் பண்ணி நீங்கள் வாங்கிட்டீங்களா? அந்த கார்டு ஃபில்அப் பண்ணி ஆன்லைனில் லக்கிலி மார்னிங் தான் நாங்கள் ஃபில்அப் பண்ணுவோம். அது லாஸ்ட் 3 டேஸ் முன்னாடி எப்போனா பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ சேஃப் ட்ராவல் பண்ணதுக்கு லாஸ்ட் 3 டேஸ் முன்னாடி நான் அது ரொம்ப லெத்தாஜிக்காக விட்டதுனால நான் பண்ணல. சரி, லாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே இறங்கி ஆன் அரைவல் விஷயலாகவே ஆன் அரைவல் அங்கே இறங்கி கார்டு கொடுப்பாங்க ஃபிளைட்டில், அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு அங்கே ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக அப்போ தான் ஆன் அரைவல் தான் இருக்கும். பட் இந்த டைமில் நான் என்ன பண்ணேன்னா, ஆன் அரைவலுக்கு அவங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க, அந்த கண்ட்ரி, அந்த லிங்க்கில் போய் நம்மளோட டீட்டெயில்ஸு, ஃப்ளைட் டிக்கெட்டு, லேண்டிங்கு, டிபார்ச்சரு, என்றைக்கு ரிட்டர்னு, ஸோ புக், எந்த ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம், ஸோ அதெல்லாமே நம்ம அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு, பாஸ்போர்ட், 6 மந்த்ஸ் வேலிட்டி, அதெல்லாமே ஃபில்அப் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ண இன்ஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பின்னை வச்சு நம்ம அங்கே மேபி நம்ம இமிக்ரேஷனில் அந்த பின்னை வச்சு நம்ம கொடுத்தா இமீடியட்டாக முடிஞ்சிடும். எனக்கு ரொம்ப நேரம் அங்கே செக் பண்ண மாட்டாங்க நினைச்சார், அதெல்லாம் இங்கே கேட்டேன். மேபி ஐ டோன்ட் நோ, லெட்ஸ் சீ. நம்ம கரெக்டாக ஒரு 8:15 நம்ம ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ 8:15 ஆகுது. 9, 10, 11, 12, ஸோ 2:50 நம்ம ஃப்ளைட் லேண்ட் ஆகுது. 2:50லேருந்து 6:30 நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ளைட்டு. ஸோ அதுக்குள்ளே வித்தின் 3.5 hours நம்ம இறங்கி பேகேஜ் வந்து மாற்றணும், ஹேண்ட் லக்கேஜ் வந்து பேகேஜ் மாற்றணும்.
ஹலோ ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஜித்து. நீங்கள் வாட்சிங் மீ ஆன் ஜித்து ஜெனஸ் யூடியூப் சேனல். இப்போது நம்மளுடைய அடுத்த பயணமான நியூ கண்ட்ரிக்கு போக போகிறோம். ஸோ இப்போ அடுத்த கண்ட்ரிக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃப்ளைட்டில் கோ பேசஞ்சர்ஸ் மலேசியாவுக்கு போகிறாங்க. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுவோம், சரிங்களா? ஹலோ ப்ரோ, உங்களுடைய நேம் கிஷோர். ஓகே, நீங்கள் மலேசியா பயணம் பண்ணுறீங்க. ஆ, உங்களுக்கு மலேசியாவில் ஃபேவரட் பிளேஸ் என்னது? கோலாலம்பூர். உங்களோட மலேசியால ஃபேவரட் பிளேஸ் என்ன? கேல மலேசியால ஃபேவரட் பிளேஸ் என்ன? மலேசியால உங்களோட ஃபேவரட் பிளேஸ் என்ன? பத்துகே. பத்துகே. கேல பத்துகே மலேசியா. உங்களோட ஃபேவரட் பிளேஸ் மலேசியா? கேல நெருங்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 hours தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் கேல் நெருங்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட் டேப்லெட்ஸ் அது எப்படி இருக்குது? ஏதோ ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுற மாதிரி எப்படி ஆடுது பாருங்க. நம்ம இப்போ நடுவில் கேட்டோம், நான்கிட்ட கேட்கும்போது எல்லாருமே வந்து கேஎல் மலேசியான கேஎல் தான் சொல்கிறாங்க. எனக்கு இன்னும் 10K 20 hours இந்த ரெண்டு தான் இப்போ நான் கேட்கும்போது எல்லாருமே தான் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தாங்க. பட் நம்ம அவங்க சொன்ன இடத்த நம்ம பார்க்க போகிறோம். பட் அது இல்லாமல் அதை தவிர்த்து நம்ம ஒரு சில இடத்த பார்க்க போகிறோம். என்னடா இவன் ரொம்ப ஓவர் ஹைப் கொடுத்தான், பட்ட கடைசியில் இவனும் மலேசியாவே சொல்கிறான் அப்படி நீங்கள் மனசுக்குள்ள நினைக்கிறது தெரியுது. அப்பா எஸ், நம்ம வந்து வெஸ்ட் மலேசியாவில் ஒரு 6-7 days இருக்க போகிறோம். அப்புறம் ஈஸ்ட் மலேசியாவில் ஒரு 5 days இருக்க போகிறோம். ஓகே 12:30 ஷார்ப்பாக. ஸோ நம்ம டைம் 12:30 இட்ஸ் 3:00 எக்ஸாக்டாக 3:00 1:30, 2:30, 3. ஸோ 3 வந்து 6:30, 3.5 hours இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 3.5 hours நம்ம போய் சிம் கார்டு வாங்கணும். ஃபஸ்ட்டு இமிக்ரேஷன் வெளில வந்து பேக்கேஜ் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி லக்கேஜ் போட்டுட்டு நம்ம லங்கா ஃப்ளைட் போகிறோம். ஓகே. Hello. Thank you for flying me to Asia. You could enjoy your blogger. Yeah. Okay. Okay, I'm going to make a decision. You know, I think it's a flight ticket. Let's off. Now everyone can fly to another country. Immigration will open here. With that, I'm on the flight. I'm going to Air Asia. I'm going to get in the line. Air Asia. I'm going to get in the past. I'm going to get in. ரஷ் பண்ணுறதுனால ஐ கேனாட் கவர் ஆல் தி ஸ்டேட்ஸ். இப்போ நம்ம வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் வந்திருக்கீங்க. இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லேருந்து நீங்கள் உள்ள டொமஸ்டிக் லங்காவி பின்னாங்க. ஸோ கேஎல்லேருந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் தான் போகிறீங்க. இங்கேருந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளுடைய டிபார்ச்சர், டொமஸ்டிக் டிபார்ச்சர், இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் அரைவல் அங்கேருந்து வந்திருப்பீங்க. இங்கே வந்து ரைட்டில் போனால் ரொம்ப இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் இருக்குது, எப்பியில் போனால் டொமஸ்டிக் டிபார்ச்சர் இருக்குது ஃப்ளைட்டு. ஸோ இதில் வந்து நம்ம இப்படி வெளியாகணும்னா இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர். இங்கேருந்து நீங்கள் கேஎல் வந்து வேறு ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் போகிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ளைட் ஃப்ளைட் ஆகணும். இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர் போய் வேறு ஃப்ளைட் இருக்குது, கேட்டு எல்பிஜி இருக்கும். இல்லை அந்த சைட் போனால் உள்ளே போய் வேறு ஏதாவது டொமஸ்டிக் ஃப்ளைட் கொடுக்கணும்னா நீங்கள் அந்த சைட் போயிருக்கீங்க டொமஸ்டிக் டிபார்ச்சர். ஸோ இப்படி போய் அது போகணும். ஸோ இது உள்ள ட்ரான்ஸிட் கேஎல் தான் இங்கே ட்ரான்ஸிட்டு. நீங்கள் அதாவது கேஎல் விட்டு வெளியில் போகாமல் உள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இடம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து கேர் ட்ரான்ஸ்ஃபர் கவுண்டர் கேஎல் வெளியே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ நம்ம போய் இமிக்ரேஷன் அங்கே இருக்கு பாருங்க. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு சிம் கார்டு இருக்குங்க, அந்த சிம் கார்டு வாங்கிடும். ஓகேங்க, இமிக்ரேஷனுக்கு தான் முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. ஸோ இதுதான் வந்து மலேசியன் இமிக்ரேஷன். சரிங்களா, பார்த்தீங்கன்னா தெரியும் மலேசியன் இமிக்ரேஷன். இமிக்ரேஷன் முடிச்சு வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் ஃபுல்லாக எல்லா ஃப்ளைட்டோடையும் பேக்கேஜ் கலெக்ஷன் போட்டுருக்காங்க ஃபுல்லாகவே. இப்போது நம்மளுடைய பேக்கேஜ் என்னென்னு தேர்வு. ஓகே, சென்னை கேட், ஓகே லாஸ்ட் பேக்
ஃபிஃப்த்து வேறு செல் பார்த்துருக்கேன். அந்த அதில் போயிட்டு கையில் போயிட்டு சைட் பண்ணி ஓகே விட்டான். சரி நம்ம வந்து பார்ப்போம் நம்மளோட பேக்கேஜ் வந்துடுச்சுன்னா கவனிச்சா பாருங்க சார். சல்ஃபர் வரானுங்க இதுதானே? ஓகே ஓ வெயிட் வெயிட் மை பேக்கேஜ் இஸ் ஆர்ரைவ்ட். ஓகே நவ் ஐ ஹாவ் டு கோ டு தேர்ட் ஃப்ளோர். எல்லாம் பார்க்கட்டு வந்துருக்கோம். இன்ஃபர்மேஷன் சென்டரில் நம்ம இப்போ விசாரிச்சுட்டு நம்ம தேர்ட் ஸ்டோரி போகிறோம். ஓகேங்களா? ஓகே சரிங்க. பேக்கேஜ் ட்ராப் பண்ணுவோம் 6:30 மலேசியா டைம் 6:30. ஸோ இப்போ இங்கே டைம் என்ன பண்ணுறது? ஓகேங்க நம்ம இப்போ லக்கேஜ் ஸ்டோரேஜ்க்கு வந்திருக்கோம். நம்ம லக்கேஜ் ஸ்டோரேஜ் செக் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்லுங்கள். ஓகே நம்ம இப்போது அடுத்த பயணமான லங்காவிக்கு பேக்கேஜ் போட்டு சிம் கார்டெலாம் வாங்கிட்டு இப்போ நம்ம லங்காவிக்கு போக போகிறோம். சரிங்களா? இப்போ லங்காவிக்கு போகிறதுக்காக டொமஸ்டிக் ஃப்ளைட் பிடிக்க போகிறோம். ஓகே என்னடா இப்போலாம் பேக்கேஜ் போட்டிருந்தான் அதுக்குள்ளே திருப்பி இன்னொரு ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்த்தீங்களா? இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 ட்ரெஸ்ஸு போட்டுருக்கேங்க உள்ளே. என்னடா இவ்வளோ குண்டாக தெரியான்னு பார்த்தீங்களா? 10 ட்ரெஸ்ஸு. ஏன்னா டொமஸ்டிக் ஏர்போர்ட் உள்ளே நாங்கள் மாறுறதுக்கு ஏர் ஏஷியா பார்த்தீங்கன்னா 7 kgs தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 7 kgs நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 9 kgs சம்திங் இருக்குது. ஸோ அதில் 2 kgs குறைக்கிறதுக்காக ஐ ஓட்டுறது நான் பாருங்க. ஓகே நம்ம இப்போ கேஎல் லங்காவில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் லன்ச் எடுக்கணும். காலைல கிளம்புங்க 7:11. என்ன சாப்பிட்லாம்? ஃப்ரெஞ்ச் டோஸ்ட். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் என்னன்னே தெரிலங்க. இதை தான் குயிக் ரைஸ் பிளாக் ஃபாரஸ்ட் வேணும். இதை தான் இதில் தான் அவங்க 10 அங்கே வந்து அங்கே போகிறாங்க. லேட்டுங்க இது ஆல்மோஸ்ட் 15 minutes. டைம் 6:30 ஃப்ளைட்டு. டைம் என்ன பார்த்தீங்கன்னா இதே ஃப்ளைட் இப்போ இறக்கி விட்டாங்க. இதே ஃப்ளைட்டில் திருப்பி இறக்கி திருப்பி இன்னொரு அனுப்புகிறோம். பஸ் மாதிரி போகிறோம். கேரளத்தில் அக்காவே போகிற ஃப்ளைட்டில் இருக்கும். ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எமர்ஜென்சி டோர். ஸோ இங்கே வந்து இந்த இடத்துல போய் பண்ணோம்னா ஈஸியாக அப்படியே அந்த வேல தூக்கணும். டோர் தொடர்ந்து லாஸ்ட் ஆட்ரஸ்ட்டு இல்லை அந்த இடத்துல. ஸோ எமர்ஜென்சி சிட்டிஸ்தான். ஸோ சன்செட் பார்க்கணும். நம்மளுக்கு லக்கேஜ்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அப்படி நம்ம வெளியாகிறோம்.
ஸோ லக்கேஜுக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அது லக்கேஜ்லாம் எதுவுமே வெயிட் பண்ணுறதுனால அது ஸ்ட்ரீட்டாக எவ்வளோ போகும். வெல்கம் டு லங்காபு. மினிமம் ப்ரைஸ் 25 ringgit 1K. ஸோ இதுதான் 7 ringgit 8 ringgit பேரம் பேசியிருக்கேன். 25 ringgit உள்ளே ஏர்போர்ட்லேயே கேட்டாங்க, பெரிய பஸ் பார்த்துருப்பீங்க. ஓகேங்க, இப்போ நம்ம பெட்ரோல் போட வந்திருக்கோம். ஸோ இங்கே எவ்வளோ பெட்ரோல் இல்லைன்னு நம்ம பார்ப்போம் சரிங்களா. எப்படி பெட்ரோல் போடுறாங்க, பெட்ரோல் எவ்வளோ அப்படின்றத. காரம் ஆசியா? ஜப்பான் பாருங்க. ஏர்போர்ட் ஐ பாட் 5 ringgit ஃபார் ஒன் ஸ்மால் ஹாஃப் லிட்டர் பாட்டில் லெக்ஸ். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து பேஸ்ட் வாங்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ பேஸ்ட்டு வந்து சின்ன பேஸ்ட்டு இந்த ஸ்மால் பேஸ்ட்டு வந்து மேகி, நம்ம ஊரில் இருக்க மேகி மாதிரி வெயிட்டாக இபி அந்த மாதிரிலாம் வாங்குவோம்ல. சார் இங்கே பாருங்கள், டாமியாம் கோ இதெல்லாம் மேகி நாங்கள் வாங்கிட்டு மாதிரியே எல்லோ கலர் கவர்ல இருக்குது.